ఉదయనిధి స్టాలిన్ వెంటనే ఉదయనిధి స్టాలిన్ వెంటనే అరెస్ట్ చేయాలి ఉదయనిధి స్టాలిన్ వెంటనే అరెస్ట్ చేయాలి ఉదయనిధి స్టాలిన్ వెంటనే అరెస్ట్ చేయాలి సనాతన ధర్మం రోగమన్న ఒక నికృష్టుడు ఉదయనిధి స్టాలిన్ వెంటనే అరెస్ట్ చేయాలి సనాతన ధర్మం ఒక రోగమన్నటువంటి ఒక నికృష్టుడు ఉదయనిధి స్టాలిన్ వెంటనే అరెస్ట్ చేయాలి சனாதனம் குறித்து சர்ச்சையாக பேசிய உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆந்திரா மக்கள் பன்றியோடு உதயநிதியை ஒப்பிடும் வகையில் பன்றியின் புகைப்படத்தோடு உதயநிதியின் புகைப்படத்தை சேர்த்து வைத்து நூதன முறையில் போராடியிருக்கின்றனர். அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசும்போது சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் டெங்கு கொரோனா மலேரியா கொசுவுடன் ஒப்பிட்டு பேசியிருந்தார். உதயநிதி பேசிய இந்த கருத்தானது இந்து மதத்தை படுகொலை செய்ய தூண்டிவிட்டதாக இருப்பது போல் உள்ளது என பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா கர்நாடகா ராஜஸ்தான் என பல மாநிலங்களிலும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது. மேலும் சன்டைரக்ட் டிடிஹெச்ஐயும் ஆந்திரா மக்கள் மற்றும் கர்நாடக மக்கள் கலட்டி வீசி ரோட்டில் போட்டு உடைத்திருந்தனர். மேலும் உதயநிதிக்கு செருப்பு மாலை போட்டு வடமாநிலத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அதே போன்று வடமாநில பெண்களும் செருப்பை காட்டி உதயநிதிக்கு சனாதனம் பற்றி என்ன தெரியும் என செருப்பால் அடிப்பேன் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். அந்த வகையில்தான் ஆந்திரா மக்களும் உதயநிதியை பன்றியின் புகைப்படத்தோடு ஒப்பிட்டு நூதன முறையில் போராட்டம் நடத்தி கண்டனம் தெரிவித்துள்ளதும் கவனிக்கத்தக்கது.